திரையரங்குகளில் 100வது நாள் விக்ரம் திரைப்படம். விக்ரம் படத்தின் வெற்றி கொண்டாட்டம். நடிகர் கமல்ஹாசனின் விக்ரம் படம் சிறப்பான வரவேற்பையும் வசூலையும் பெற்று திரையரங்குகளில் ஓடி வருகிறது. ஓடிடியிலும் வெளியாகி சிறப்பான வரவேற்பை இந்த திரைப்படம் பெற்றுள்ளது. சர்வதேச அளவில் இந்த படத்தை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த படம் தற்பொழுது 100வது நாளை திரையரங்குகளில் எட்டி சிறப்பாக சாதனை புரிந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் கமல்ஹாசன் 4 ஆண்டுகளுக்கு பிறகு நடித்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திரையரங்குகளில் ரிலீஸ் ஆன திரைப்படம் விக்ரம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் திரையரங்குகளில் வெளியான இந்த படம் சிறப்பான வரவேற்பையும் அதையொட்டி வசூலையும் பெற்றுள்ளது. கமல்ஹாசனுடன் விஜய் சேதுபதி, பகத் பாசில், நரேன், சூர்யா உள்ளிட்டவர்கள் இந்த படத்தில் சிறப்பான பங்களிப்பை அளித்துள்ளனர். குறிப்பாக சூர்யாவின் ரோலக்ஸ் கதாபாத்திரம் ரசிகர்களை மிரட்டியது. இந்த படத்தின் அடுத்த பாகத்திற்காக தற்பொழுது ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கின்றனர். படத்தில் சூர்யாவின் ரோலக்ஸ் கேரக்டர் அடுத்த பாகத்திற்காக முதன்மை கதாபாத்திரமாக உருவாக்க உள்ளதாகவும் விரைவில் ஷூட்டிங் துவங்க உள்ளதாகவும் படத்தின் சக்சஸ் மீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்பொழுது தளபதி 67 திரைப்படத்தில் இணைய உள்ள லோகேஷ் கனகராஜ் அடுத்ததாக கைதி 2 திரைப்படத்தை இயக்க உள்ளதாகவும் அதன் பின்பே விக்ரம் 3 படத்தை இணைவார் என்றும் கூறப்படுகிறது. இதனால் ரசிகர்கள் சற்றே ஏமாற்றம் அடைந்தாலும் அடுத்த ஆண்டிலாவது படத்தின் அறிவிப்பு வெளியாகும் என்று ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கின்றனர். விக்ரம் படம் மிரட்டலான திரைக்கதை மற்றும் காட்சி அமைப்புகளுடன் ரசிகர்களை மிரட்டியுள்ளது. சிறிய கதாபாத்திரங்களுக்கும் படத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த படத்தின் திரையரங்குகளில் வெளியாகி இன்றைய தினம் 100வது நாளை வெற்றிகரமாக எட்டியுள்ளது. இதையொட்டி படக்குழுவினர் போஸ்டர்களை வெளியிட்டு தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் இந்த 100வது நாள் கொண்டாட்டத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு இதுபோன்று 100வது நாள் போஸ்டரை காண்பது மிகவும் சிறப்பாக உள்ளதாக விமர்சகர்களும் மகிழ்ச்சி தெரிவித்து வந்துள்ளனர். இந்த படம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பே ஓடிடியிலும் வெளியானது. இருந்த போதிலும் இந்த படத்தை திரையரங்குகளில் காண ரசிகர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கமல்ஹாசன் அடுத்ததாக இந்தியன் 2 படத்தில் இணைய உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு லைகா தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் துவங்கப்பட்ட இந்த படத்தின் ஷூட்டிங் விபத்து உள்ளிட்ட காரணங்களால் நிறுத்தப்பட்டது. இதையொட்டி சங்கர் மற்றும் தயாரிப்பு தரப்பில் பிரச்சனைகள் எதிரொலித்தது. படத்தின் ஷூட்டிங் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் பிரச்சனைகள் களையப்பட்டு தற்பொழுது ஷூட்டிங் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.